பொதுவாக மனிதர்கள் எல்லோரும் உடல்நிலை சரியில்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போவது வழக்கம். ஆனால் திண்டுக்கல்லில் பேனாவுக்கெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி வைத்து நடத்தி வருகிறார்கள். திண்டுக்கல்ல 3 தலைமுறைகளாக பேனா ஆஸ்பத்திரி கடையை தந்தை மகன் என தொடர்ந்து பரம்பரை தொழிலாக நடத்தி வந்துட்டுருக்காங்க. திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே உள்ள ஷேக் மைதீன் பேனா ஆஸ்பத்திரியில் பல வகையான பேனாக்கள் விற்பனைக்கு வைத்துள்ளனர். இந்த பேனா ஆஸ்பத்திரியில் 5 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை பால் பாயிண்ட் பேனாக்கள், 20 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை மை பேனாக்கள், அரசியல் தலைவர்கள் படம் பொறித்த பேனாக்கள் என 1000-க்கும் மேற்பட்ட பேனாக்களும் பேனாவிற்கு தேவையான உதிரி பாகங்களும் விற்பனைக்கு வச்சிருக்காங்க. மேலும் இந்த பேனா கடை பேனாக்கள் விற்பனை செய்யும் கடை மட்டுமல்ல, பேனாவுக்கு வைத்தியம் பார்க்கும் கடையாகவும் இருப்பதால் இந்த கடைக்கு பேனா ஆஸ்பத்திரி என்று பெயர் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த பேனா கடை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, திண்டுக்கல் பேகம்பூரை பூர்வீகமாக கொண்ட ஷேக் மைதீன் என்பவர் 1960களில் திண்டுக்கல்லில் பேனா பழுது நீக்கும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த தொழிலாளியிடம் இந்த தொழிலை கற்றுக்கொண்டு 1966 திண்டுக்கல்லில் ஜப்பான் பேனா ஆஸ்பத்திரி என்ற பெயரில் பேனா கடையை துவங்கியுள்ளார். 1960களில் கட்டிடக்கடை வசதி இல்லாததால் பர்மா பெட்டிக்கடை போல் நடத்தி வந்துள்ளார். ஷேக் மைதீன் மறைவிற்கு பிறகு இவரது மகன் 2வது தலைமுறையாக முகமது கமருதீன் என்பவர் 9ஆம் வகுப்பு படிப்பை முடித்துவிட்டு அவரது தந்தையார் பெயரில் ஷேக் மைதீன் பேனா ஆஸ்பத்திரி என்ற பெயரில் கடையை நடத்தி வந்துட்டு. இந்த பேனா ஆஸ்பத்திரியில எந்த வகை பேனாவாக இருந்தாலும் உடனடியாக ரிப்பேர் பண்ணி தருவதால் திண்டுக்கல் கடைவீதி பகுதியில் பேனா கடையினாலே இந்த ஷேக் மைதீன் பேனா ஆஸ்பத்திரி தான் திண்டுக்கல் மக்களுக்கு முதலில் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இந்த கடையின் முன்பு எப்போதும் 3 பாட்டில மை நிரப்பி வச்சு பள்ளி மாணவர்கள், அலுவலகம் செல்லும் அலுவலர்கள் என அனைவருக்கும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. தற்போது முகமது கமருதீன் என்பவருக்கு துணையாக அவரது மகன் சிகாபுதீன் MCA பட்டப்படிப்பை முடித்துவிட்டு 3வது தலைமுறையாக இந்த பேனா ஆஸ்பத்திரியை நடத்தி வருகிறார். என் பேர் முகமது குமர்தீன். ஷேக் மைதீன் பேனா ஆஸ்பத்திரிங்கிற கடையை நடத்தி வருகிறேன். முதல்ல எங்கள் தாப்பெல்லாம் நடத்திட்டு வந்தாங்க. 1966 முன்னாடி இருந்து அவங்க நடத்திக்கிட்டு வந்தாங்க. 1966 பின்னாடி பர்மா பெட்டி கணக்காக இருந்துச்சு. முன்னாடி கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ சர்ச்சி பில்லில் கடை கட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 1966 முன்னாடி இருந்து இந்த கடை நடந்துக்கிட்டு இருக்கு. பேனா மாத்திரம் ஷேக் மைதீன் பேனா ஆஸ்பத்திரிங்கிற முகவரியில் கடை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு இங்கு இலவசமாக ஊற்றிக்கிடுவாங்க. காலையில் சின்ன பிள்ளைய குழந்தைகள் வருவாங்க, அந்த பிள்ளைகளுக்கு இங்கு வேணுமா இங்கு ஊற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம கடை பல வருடங்களாக இயங்கிட்டு வருது. இப்போ நான் முதல் எங்கள் தாப்பனார் வச்சுருந்தாங்க, அப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ என் மையம் MCA பிடிச்சிருக்கேன். அப்படியே என் மையம் கடையை பார்த்து நடத்திக்கிட்டு வரேன். அப்படி கடையில் 20 ரூபா இங்கு பேனா, 20 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் இங்கு பேனா இருக்குது. பால் பாயிண்ட் பேனா 5 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் பால் பாயிண்ட் பேனா இருக்குது. இங்கு பேனாவில் எழுதுறதுல ஒரு சுகம் இருக்குது. இங்கு பேனாவில் எழுதிட்டோம்னா நம்ம சைன் போட்டாலும் ஒரு கையெழுத்து போட்டாலும் அந்த கையெழுத்து மாறவே மாறாது. பால் பாயிண்ட் பேனாவில் எழுதி ஒரு கையெழுத்து போட்டோம்னா கொஞ்சம் நாளடைவில் அது எழுத்து ஒரு அலையடித்த மாதிரி பிரிச்சிங் ஆன மாதிரி மாறிடும். இங்கு பேனாவை இன்னும் பிள்ளைகளும் மற்ற அரசு வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் காவல்துறை அதிகாரிகளும் பெரிய போஸ்ட் இருக்கிறவங்களாம் இன்னும் இங்கு பேனாவை தான் உபயோகப்படுத்திட்டு வராங்க. டேஸ்ட்டு கண்டிட்டு அதோட மகிமை தெரிஞ்சுட்டா அதை தான் உபயோகப்படுத்துவாங்க. சும்மா ஒரு கணக்கு எழுதுறதுக்கு வைக்கிறமா அந்த பால் பாயிண்ட் பேனா அதை பற்றி இதை எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஜப்பான் கரண்ட்டை இந்த தொழிலை கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஜப்பான்லேருந்து வழிபோக்கறக்கணக்காக வர்றவங்க கூட அவங்க கூட போய்க்கு வந்துக்கிட்டு இந்த தொழிலை கற்று பேனா ஜப்பான் பேனா ஆஸ்பத்திரிங்கிற பேரில் தான் முதல் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க 1973 அவங்க இறந்தப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே கடையில் வந்து உட்காந்தேன். கடையில் உட்காரப்ப அந்த பேருக்கு அதுக்குன்ட்டு ஷேக் மைதீன் பேனா ஆஸ்பத்திரிங்கிற பேரில் நம்ம கடையை நடத்திக்கிட்டு வரோம். இப்போ இங்கே பேனாக்கு வேண்டிய உதிரி பாகங்கள் நிப்பு, நாக்கட்டை, மற்ற ஸ்பேர்ஸு, வேறு மூடி கேப்பு, வேறு நிப்பு, பார்க்கர் பேனாக்கு மூடி நிப்பு செட்டு, வேறு அந்த ஹீரோ பேனாக்குள்ள டேங்கு, மற்ற இங்கு பேனாக்குள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் பூராமே எப்பயுமே வாங்கிக்கலாம். குழந்தைகளுக்காக காலையில் 8 மணிக்கே கடை தந்துடுவோம். நைட்டு கடை 10 மணி வரைக்கும் இருக்கும். பிள்ளைக்கு அவசியத்துக்கு ஒரு அவசரம் வந்தால் இதுக்கு தேவையாக அதை திருப்தி பற்றி அனுப்பிச்சுடுறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது ஒரு சேவை மனப்பானையோடு தான் இந்த தொழிலை வியாபாரம் பார்த்துட்ருக்குறோம்.
இது வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமா வாங்கிட்டு போச்சு வச்சிச்சு இங்கிற ஒரு சந்தோஷம் தான். அதே மாதிரி இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க, நீதிபதி இங்கேருந்து வெளிநாடு போனவங்க, அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்க, மற்ற அமெரிக்காவுக்கு போனவங்கலாம் சமயத்தில் இங்கே கடைக்கு வருவாங்க. வந்து நான் இந்த ஸ்கூலில் தான் எத்தாடி படித்தேன், இந்த பேனாக்களை தான் போவேன், இங்கே ஓசியில் ஊற்றி கொண்டு போவேன், இங்கே தான் பேனா வாங்குவேன் வைப்பேன்ட்டு நின்று அவங்க ஃபேமிலியோட குரூப் போட்டோ எடுத்துகிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வருமானம் இருக்கோ இல்லையோ, நம்ம ஒரு சேவை செய்கிறோம், நம்ம மனப்போக்கம் நல்ல திருப்தியாக இருக்குது. ஒருத்தருக்கு உதவி செய்கிற மனப்போக்கத்தை கூட இந்த சேவை செய்கிறது நம்ம ரொம்ப திருப்தியாக இருக்குது.